பவுல் எழுதிய திருமுகங்கள் மொத்தம் 13. 13ல் அன்பை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாலும் முக்கியமாக 1 கொரிந்தியர் 13 அன்பை பற்றி தெளிவாக விளக்கி கூறியிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா, நான் மானிடன் மொழிகளின் பேசினாலும் மானதூதரின் மொழிகளின் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லையேல் ஒழிக்கும் மென்களமும் ஓசையிடும் தாளமும் போலாவேன். இறைவாக்கு உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும், அறிவெல்லாம் பெற்றிருப்பினும், மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும், என்னிடம் அன்பு இல்லையேல் நான் ஒன்றும் இல்லை. என் உடைமையை எல்லாம் வாரி வழங்கினாலும், என் உடலை சுட்டரிப்பதற்கான ஒப்பிவித்தாலும், என்னிடம் அன்பு இல்லையேல் எனக்கு ஒன்றும் பயனில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது. அன்பு இழிவானதை செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடம் கொடாது, தீங்கு நனையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போவும், பரவச பேச்சும் கொடையும் ஒழிந்து போவும், ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் அன்பு அறிவு அரைகுறையானது. நாம் அரைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது அரைகுறையானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனானது போது குழந்தைக்குரியனவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கின்றோம், ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைகுறையாய் பேசினேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது.